வணக்கம் மக்களே, நான் உங்கள் திவ்யா. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்தியான அண்ட் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்க போகிறோம். இந்த அரிசியில் அயன், ஜிங்க், மெக்னீஷியம், ப்ரோட்டீன், ஃபைபர் இந்த மாதிரி எல்லா சத்துக்கள் அண்ட் தாதுக்களுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கிளைசமிக் இண்டெக்ஸ் இதில் ரொம்ப கம்மிங்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஈஸியாக ஜீரணமாயிரும் அப்படிங்கிறதுனால 6 மாத குழந்தைக்கு கூட இதை கொடுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மாப்பிள்ளை சம்பா ரைஸ் எடுத்துகிட்டு ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் சும்மா மிக்சியில் போட்டு 2-3 அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பல்ஸில் 2-3 தடவை விட்டிங்கன்னா போதும். நம்ம அரைச்சதை குக்கருக்கு மாற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 5-6 மிளகு, 1 பெரிய பல் பூண்டு, இது 3 நல்லா தட்டி வச்சுருக்கேன். பூண்டு பெருசு பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது, ஸோ நல்லா முடிஞ்ச அளவுக்கு தட்டிடுங்க. அரிசி 1/4 டம்ளர் அளந்து எடுத்திருக்கேன் நான். எந்த டம்ளரில் 1/4 டம்ளர் அளந்து எடுத்தோமோ அந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி நான் ஊற்றுறேன். எனக்கு பாப்பா டம்ளரில் ஊற்றி கொடுத்தா கொஞ்சம் குடிச்சிக்கிறா, அந்த கன்சிஸ்டன்சியில் வேணுங்கிறனால 2 டம்ளர் ஊற்றுறேன். நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுமானது. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். குக்கர் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6-7 விசில் விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த அரிசியில் அதிகமாக ஜிங்க் இருக்கிறதுனால குழந்தைங்க ஏதாவது கீழே விழும்போது காயமாச்சுன்னா அது சீக்கிரமாக ஆறுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி தழை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு கலக்கி விட்டு குடிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இப்படியே கூட குடிச்சிக்கலாம். நான் இப்படி தான் குடிப்பேன். இனியாக்கு நான் டம்ளரில் ஊற்றி கொடுத்துட்டேன்னா 1/2 டம்ளர் வரைக்கும், குட்டி டம்ளரில் 1/2 டம்ளர் வரைக்கும் குடிச்சிடுவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.